அரணை கடித்தால் விஷமா, அரணை நாவினால் நக்கினால் தோள்களில் அலர்ச்சி ஏற்படுமா, அரணை வீட்டிற்குள் வந்தால் செல்வம் பெருகுமா? அரணை என்பது பல்லி இனத்தை சேர்ந்த ஒரு வகை உயிரினம். அரணையை பாம்பிராணி என்றும் கூட சிலர் அழைப்பர். இந்த அரணை பொதுவாக அமைதியான குணம் கொண்டது. இது பூச்சிகளையும் புழுக்களையும் உண்டு வாழுகிறது. இது எதிரிகளை கண்டு பயந்து ஓடும், எந்த பிரச்சனைகளுக்கும் செல்லாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று அமைதியாக வாழக்கூடியது. இந்த அரணை அருகில் நீங்கள் சென்றால் அது பயந்து கொண்டு ஓடிப்போகும். அப்படிப்பட்ட பயந்த அமைதியான குணம் கொண்ட ஒரு உயிரினம். இதனுடைய வாளை இது உதிர்த்து கொண்டு மீண்டும் புதிய வாளை வளர்க்கும் திறன் படைத்தது. பல்லியை போன்றே வால் இழந்தால் மீண்டும் வாளை உருவாக்கும் திறன் படைத்தது. அரணை அல்லது பாம்பராணி வகை உயிரினம் செடி மறைவுகளுக்குள்ளும் கற்கள் குவிந்திருந்தால் அதன் மறைவிற்குள்ளும் வாழக்கூடியது. இது வெயில் காலத்தில் மட்டுமே வெளியே சுற்றித் திரியும். மழை காலங்களில் அல்லது குளிர்காலங்களில் இது தன்னுடைய கூட்டிற்குள்ளேயே அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும். நீண்ட காலம் தூங்கக்கூடியது. இதற்கு குளிர் என்றால் பிடிக்காது. வெயில் காலங்களில் மட்டுமே வெளியில் சுற்றித் திரியும். அரணை தோலை உரிக்கும் பண்பை கொண்டது. இது வெயில் காலங்களில் தனது தோலை அடிக்கடி உரித்து புதிய தோள்களை உருவாக்கி கொள்ளும். இந்த அரணைக்கு ஞாபக மறதி மிகவும் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு ஞாபக மறதி என்றால், தான் கடிக்கும் நோக்கத்தில் ஒரு உயிரினத்தை நோக்கி வேகமாக செல்லும்போது அதன் அருகில் செல்வதற்குள் அது எதற்காக வந்தோம் என்பதை கூட மறந்து அமைதியாக வேறு வழியில் சென்று விடுமாம். அந்த அளவிற்கு இது ஞாபக மறதி கொண்ட ஒரு உயிரினம். அரணை வீட்டிற்குள் வந்தால் செல்வம் பெருகும். அது ஒரு அதிர்ஷ்டமான உயிரினம் என்றும் கூறுகின்றனர். பலர் அரணை வீட்டிற்குள் வந்து சென்றவுடன் ஓரிரு தினங்களில் அல்லது அந்த மாதத்திற்குள் அவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் அதிகப்படியாக வந்து சேரும், செல்வம் பெருகும் என்றும், அது வீட்டிற்குள் வந்தால் அதை கொன்றுவிடாமல் வெளியே துரத்தி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட பல நம்பிக்கைகளும் இன்றும் நம்மிடம் உலா வந்து கொண்டிருக்கிறது. அது எந்த அளவிற்கு உண்மை என்பதை தனிப்பட்ட விதத்தில் உணர்ந்தால் மட்டுமே நாம் உறுதிப்படுத்த முடியும். அரணை கடித்தால் விஷமா அல்லது அது நக்கினால் விஷமா, எந்த ஒரு உயிரினம் கடித்தாலும் அது விஷம்தான். அதனால் சில அலர்ஜிகள், அந்த உயிரினத்தின் விஷம் பற்களின் வழியாக நம் உடலிற்குள் செல்வது தவிர்க்க முடியாது. எனவே தகுந்த முறையில் அருகிலுள்ள மருத்துவரிடம் சென்று எந்த உயிரினம் கடித்தது என்பதை சொல்லி அதற்குரிய தகுந்த மருத்துவம் செய்து கொள்வது நல்லது. பொதுவாக அரணை கடிப்பதை காட்டிலும் தனது நாக்கால் நக்கி சென்றுவிடும். இதன் நாக்கு பாம்பின் நாக்கு போல் காணப்படும். இது நமது உடலை நக்கினால் அலர்ஜிகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. எனவே ஒருவேளை இது உங்கள் உடலில் நக்கினால் அல்லது கடித்தால் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று உரிய மருத்துவரிடம் தகுந்த ஆலோசனை பெற்று மருந்துகளை வாங்கி உண்பது உங்களுக்கு நலன் கொடுக்கும். ஆனால் சிலர் இந்த அரணை வீட்டிற்குள் வந்தாலோ அல்லது வீட்டு வாசலில் நின்றாலோ அதை அடித்து அதன் உயிரை போக்குகின்றனர். ஆனால் அது மிகவும் தவறான ஒன்று. அரணையை கண்டால் நாம் அதை உடனே துரத்தி விடலாம், அதுவும் பயந்து வெளியே ஓடிவிடும். அதை அடித்து கொள்வது மிகவும் தவறான செயல். எந்த உயிரினமும் நாம் அடித்து துன்புறுத்தி கொள்ளக்கூடாது. எல்லா உயிரினங்களையும் காக்க வேண்டியது மனிதனின் கடமை. உங்களுக்கு தெரியுமா? யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் வேறு ஒரு வீடியோ மூலம் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.